ஹலோ, வெல்கம் டு விஜே கிங் தாட். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ பற்றி. ஃபஸ்ட்டு இவர் பேசுகிறது முன்னாடி, இவரை பற்றி ஏன் இப்போ பேசுகிறோன்னா, ஆல்ரெடி நிறையா பேர் பேசியிருக்காங்களே, நம்ம ஏன் இப்போ பேசணும் அப்படின்னா, இது ஜஸ்ட் ஒரு டீ கடையில் நம்ம நின்று டீ குடிக்கும்போது பேசுவோம்ல, ஸோ அது மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் நான் பேச போகிறேன். பட் ஃபஸ்ட்டு இவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து அவரோட இப்போ வர உள்ள விஷயங்கள் எல்லாமே என்னென்ன செஞ்சுருக்காரு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு, ஒரு சோவியத்துன்னு சொல்லப்போகிற யூரோப் கண்ட்ரீஸில் மாத்ரா அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு தீவு இருக்குது. அந்த தீவில் ஃபன்சல் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு பெரிய ஒரு சிட்டி, ஒரு பெரிய ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு பகுதி தான் சபேத்ரோ அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு பகுதி. ஸோ அந்த பகுதியில் 1985 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வயிற்றுலேருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா வந்து இந்த குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லி அபார்ட் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற இவங்க வந்து ஒரு கேத்தோலிக்கில் அதிகமான ஒரு சர்ச் பிலீவர். ஸோ அப்படி இருக்கும்போது சர்ச்சில் உள்ள பாஸ்டர்ஸ் வந்து இதெல்லாம் செய்கிறதுனால அது வந்து எதிரான ஒரு விஷயம், அதனால் இப்படி செய்யாத அப்படின்றத அவங்க அம்மா கிட்ட அந்த பாஸ்டர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இவங்க அபார்ட் பண்ண போகிற அந்த ஆஸ்பத்திரியில் கூட அங்கே இருக்கிற டாக்டர் நான் பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து இவங்க அபார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஆல்ரெடி 3 குழந்தை இருக்குது, இவங்க 7 மேல இருக்காங்க. ஸோ அப்படின்றதுக்காக 4வது ஒரு குழந்தை வந்துச்சுன்னா அதை பார்த்துக்கிற முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த மதர் வந்து இவங்க இந்த மாதிரி செய்யணும்னு நினச்சிருக்காங்க. பட் இது வந்து அந்த ஆர்சி சர்ச் பாஸ்டரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களும் இப்படிலாம் செய்யாதீங்க, ஒரு உயிரை கொள்வது தப்பு அப்படின்ற மாதிரியான நிறையா விஷயங்கள் சொல்லி அனுப்பிவிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறந்து வெளியே வருது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 57,000 கோடி. வெல், அந்த குழந்தையோட நேம் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, CR7. இவர் இப்போ இவ்வளோ ஃபேமஸாக இருக்கார்ல, இதுக்கு முன்னாடி இவர் சின்ன வயசில் இருக்கும்போது எவ்வளோ விஷயங்கள் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இவருக்கு வந்து ஆல்ரெடி 3 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு அண்ணன், அப்புறம் ஒரு 2 அக்கா. ஸோ இவர் தான் 4வது ஒரு ஆள், இவர் தான் கடைசி பையன். இவங்க குக்கிங் தான் இவங்க அம்மாவோட வேலை. ஸோ எங்கேயாவது வேலை பார்த்து சமையல் செஞ்சு அதில் வர வருமானத்தை வச்சு தான் குடும்பத்தை பார்த்துக்குறவங்க. அதே மாதிரி இவங்க அப்பா வந்து ஒரு கார்டனை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து அழகாக ரெடி பண்ணுறது. அது போக அவருக்கு வந்து சில பார்ட் டைமில் ஜாப் கிடைக்கும். ஏன்னா அதனால் ஃபுட்பால் கிளப் இந்த மாதிரிலாம் இருக்கும், அங்கே வந்து பால் எங்கிட்ட வெளியே போச்சுன்னா அதை எடுத்து எடுத்து வைக்கிறதுக்கு அவர் வந்து அங்கே வந்து இருப்பார். பட் அவங்க அப்பா கிட்ட இருக்கிற ஒரு டிராபேக் என்னென்னா, அவர் வந்து ஆல்கஹால் அடிக்ஷன் ஆகிட்டார். ஸோ எப்பயுமே அவர் வந்து குடிப்பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையாக இருக்கிற ஒரு நபராக இருந்தார். ஸோ அப்போ வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து ரொம்ப சின்ன பையன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா, இவருக்கு 9 வயசில் இருக்கும்போதே இவருக்கு வந்து ஃபுட்பால் மேலே ரொம்ப கிரேஸ் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு விஷயம் காலில் கிடச்சிச்சின்னா எத்தி எத்தி விளாட்றது, இந்த மாதிரி ஓவராக இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்காரு. ஸோ இப்படி இன்ட்ரெஸ்டடாக இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவருக்கு ஃபுட்பால்ன்றது ரொம்ப ஆர்வமாயிருச்சு. அப்போ அங்கே அவங்க ஊரில் அதிகமாக இப்போ வர பேசப்படுற ரொம்ப ஃபேமஸான ஸ்டோரி என்ன தெரியுமா, இவர் வந்து ஸ்கூலை வந்து ட்ராப் அவுட் பண்ணது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு கதையே இருக்குது, அது ஃபேமஸாக இருக்குது. அது என்ன கதைனா, இவர் வந்து ஸ்கூலில் வந்து ஒன் டைம் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க டீச்சர் வந்து இவரை பற்றியும், இவர் ஃபுட்பால் விளாண்டுட்டு இருக்கார்ல அந்த டயத்தில் விளாட ஆரம்பிச்சிருப்பார்ல, அதையும் கொஞ்சம் கேவலமாக பேசியிருக்காங்க. ஸோ அப்போ பேசும்போது அவருக்கு வந்து கோவம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, சேரை எடுத்து டீச்சர் மேலேயே எரிஞ்சிருக்காங்க. ஸோ அவ்வளோ கோவம் வந்துருச்சு. இந்த மாதிரியான சம்பவம் நடந்த உடனே அவரை வந்து பிரின்ஸிபல் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க கிட்டே கேட்கும்போது, என்னையுமே நான் விளாட்ற ஃபுட்பால் கேமையுமே அவங்க வந்து தப்பாக பேசுகிறாங்க, அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்கூலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு. அப்படி கிளம்பி வரும்போது வீட்டில் என்ன நினைப்பாங்க, அவங்க அம்மா வந்து ஒரு பையன் வந்து படிக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட பேரண்ட்ஸும் அப்படி தான் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்க அம்மாவும் நீ படிக்கணும்டா அப்படின்னு நினச்சிருக்காங்க. பட் அவருக்கு வந்து ஃபுட்பாலில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. 2 ஆப்ஷன் தான் கொடுக்கப்படுது, ஒன்று நீங்கள் வந்து படிக்க போகணும், இல்லைன்னா ஃபுட்பால் விளாட போகணும். ஸோ அவங்க அம்மாக்கிட்ட அவன் சொல்கிறான், நான் வந்து ஃபுட்பால் விளாட போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவங்க அம்மா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவனை அனுப்புகிறாங்க. அங்கே வந்து அந்த யூரோப் கண்ட்ரீஸில் அங்கே வந்து லோக்கலாக அவங்க இருக்கிற ஊரில் லோக்கலாக அந்த ஃபுட்பால் கிளப்லாம் இருக்கும். ஸோ அதில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அதில் அப்போ தேவை சில அமௌண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி அவருக்கு தேவையான அந்த பூட்ஸ் இந்த இதெல்லாம் வாங்கிட்டு அவர் போய் விளாட ஆரம்பிக்கிறாரு. இவர் விளாட்றத பார்த்து, இவரோட ஸ்டைலை பார்த்து அங்கே இருக்கிற ஒரு நபர் வந்து இவரை தனியாக கூட்டிகிட்டு போய், நான் உனைய இன்னும் நான் கோச் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ரெடி பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து ஒரு முழுசாக இது சின்ன வயசுலேயே, கிட்டத்தட்ட ஒரு 15-16 வயசுலேயே இவர் ஒரு நிறையா சாம்பியன் அவார்டெலாம் வாங்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வராரு. அப்போ தான் அந்த டயத்தில் வந்து என்ன நடக்குதுன்னா, அவங்க அப்பா வந்து குடி
கீ ரொம்ப அடிக்ட் ஆகி அப்படியே இறந்துடுறாரு. இவருக்கு வந்து ஹீரோனா யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பா தான். அதேமாரி அவருக்கு கடவுள் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க அம்மா தான். அந்த அளவுக்கு அவர் வந்து ரெண்டு பேத்தையுமே நேசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கப்ப ஒன் சைடு வந்து அவங்க அப்பா இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்றதே அவருக்கு ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குது. இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேமில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஸோ களத்தில் இறங்கினாலே ஃபுல்லாக அனல் பறக்கும் அந்த அளவுக்கு இவர் வந்து இவரோட ஸ்டைல்ஸ் எல்லாமே ஃபுட்பால்லே அவர் ஃபோக்கஸ் பண்ணி வேறு லெவலில் ஜெயிக்கிறாரு. பட் இருந்தாலும் அவர் வேறு லெவலில் ஜெயித்தாலும் சில நேரங்களில் ரெட் கார்டு கொடுத்துலாம் வெளியே அனுப்பப்பட்டிருக்காரு. ஸோ அதே மாதிரி சில நேரங்கள் வந்து விளையாடாமே ஒரு விஷயங்கள் செஞ்சனால அவரை வந்து ஏழு வாரங்கள் தான் நீ ஃபுட்பால் விளையாடக்கூடாதுன்னா சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அப்படிலாம் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் இவர் பிகினிங் ஸ்டேஜில் அந்த ஃபுட்பாலுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஃபுட்பால் வந்து இந்த லோக்கல் பிளேயர்ஸோட விளையாடும் போதே அங்கே வந்து செலக்ட் பண்ணுவாங்க, நேஷனல் லெவலில் விளையாடுறதுக்கு செலக்ட் பண்ணும்போது அந்த நேரத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து நார்மலாக ஒரு பர்சனுக்கு அடிக்கிற அந்த ஹார்ட் பீட் துடிக்கிறத காட்டிலும் இவருக்கு 100 times அபோவே துடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்தளவுக்கு இவரோட ஹார்ட் பீட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 100 times மேலே துடிக்கிறதுனால இவர் வந்து ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணக்கூடாது. ஜாயின் பண்ணால் நம்ம ஆல்ரெடி விளையாடும் போதே ஹார்ட் பீட் ரொம்ப ஸ்பீடாக துடிச்சா இவருக்கு ரொம்ப டபுள் மடங்கு துடிக்கும் போது அது உயிருக்கே ஆபத்தாக வரனால இவரை வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இவர் வந்து டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது, எப்போனா இது வந்து சின்ன வயசில் வெறும் 16 என்னமோ தான், ஸோ அந்த வயசுலையே டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது இவருக்கு சின்ன ஒரு சர்ஜரி பண்ணால் இது சரியாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ சர்ஜரி பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற காசையும் கொடுத்து அதை சர்ஜரி பண்ணுறாங்க. அந்த சர்ஜரியுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் அவர் மறுபடியும் களத்தில் வராரு, களத்தில் இறங்குறாரு, ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து அவரை வந்து சம்பாதிக்கிறாங்க. பட் இருந்தாலும் சில இடங்களில் வந்து அவரை வந்து இந்த ஊன்லாம் சொல்லுவாங்களே WWF இதே மாதிரி அவருக்கும் சொல்லியிருக்காங்க. பட் அந்த டயத்தில் இவர் சில அதெல்லாம் பிகினிங் ஸ்டேஜில் சம்டைம்ஸ் வந்து அவரோட பிகினிங் ஸ்டேஜில் சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்திருக்கு. ஆனால் இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச நம்பர் என்ன தெரியுமா? 28. ஸோ 28 நம்ம ஷர்ட் அந்த டிஷர்ட்டை போடும்போது பின்னாடி வந்து ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கும்ல, டோனிக்கெலாம் 7 இருக்கிற மாதிரி, இவருக்கு வந்து 28 அப்படின்ற நம்பர் தான் எனக்கு வேணும் அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. பட் அவங்க கொடுத்தது 7 ஸோ 7 வந்து அவருக்கு கிடைச்ச உடனே சரி ஓகே, ஏன்னா 7 வந்து கிரிக்கெட்லேருந்து எல்லா இடத்துலையுமே 7 ஒரு மெயினான ஒரு விஷயமா இருக்கா. ஸோ இவருக்கும் அந்த 7 கிடைச்ச உடனே சரி ஓகேன்னு இவரும் எடுத்துக்கிட்டாரு. இன்னைக்கு CR7 அப்படின்ற ஒரு மாசான ஒரு நேமோட அவர் வந்து இப்போ களத்தில் இறங்குறாரு. ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து ட்ரெயின் அப் ஆகிறாரு. ஸோ இவர் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு அக்ரிமெண்ட் போட்டு ஒவ்வொரு இடத்துல நல்லா கேம்லாம் செம்மையாக விளாண்டு ஜெயிக்கிறாரு. ஸோ மக்களோட மத்தியில் ஃபேமஸாக மாறுறாரு. CR7 அப்படின்னாலே ஃபுட்பால் கிரவுண்டில் வேறு லெவலில் இருப்பார். ஸோ இவருக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருப்பார். ஏன்னா இவரோட சில ஆட்டிடியூடு வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும். இவர்கிட்ட கான்ஃபிடென்ட்ன்றது நார்மலாக கான்ஃபிடென்ட் சொல்கிற மாதிரியெல்லாம் இருக்காது, ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். இங்கே நான் தான் ராஜா, நான் தான் கிங்கு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ அப்படி தான் விளையாடுவார். ஸோ இதனாலேயே அவர் வந்து சம்டைம்ஸ் வந்து விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சு, இந்த ஃபிங்கர் காமிக்கிறது இந்த மாதிரி எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் செய்கிறதுனால சில நேரங்கள்லாம் அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்லாம் பார்த்துருக்காரு. ஸோ இருந்தாலும் அவர் இதெல்லாமே ஆன் த கிரவுண்டில் நடக்கிற விஷயங்கள், அதாவது கிரவுண்டை விட்டு வெளியே வந்துட்டோம்னா இவரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இவருக்குன்னு குழந்தைங்கன்னு சொல்லிக்க 6 இருக்காங்க. ஸோ 6 வந்து இவருக்கு இருக்குது. அது மட்டும் கிடையாது, இவர் வந்து இன்னும் நிறைய இடத்துல சேரிட்டிக்கு நிறைய டொனேஷன் கொடுத்துருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் மெயினாக சொல்லப்படுறது என்னென்னா இவரோட அம்மாவுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்திருக்கு. ஸோ அதை வந்து அங்கே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து சரி பண்ணியிருந்தாங்க. அந்த ஆஸ்பத்திரிக்கு இவர் வந்து ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து டொனேட் பண்ணி தனியாக இதுக்குன்னே ஒரு ப்ராப்பரான ஒரு சென்டரை அமைச்சு கொடுத்துருக்காரு இவரோட அந்த ஊர்லேயே. மட்டும் கிடையாது, நிறைய சுனாமி வந்த இடத்துல இந்த மாதிரியான ஏகப்பட்ட இடத்துலலாம் இவர் வந்து ஃபண்டெல்லாம் ரைஸ் பண்ணி அந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கே ஃப்ரீயாக ஃபுட்பால் கேம்ஸ் விளாண்டு அதில் வர ஃபண்டை கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி நிறையா சேரிட்டிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் CR7 தான் வேர்ல்டு மோஸ்ட் சேரிட்டி கிவ்வர் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு அவர் வந்து பெரிய லெவலில் நேம் ஆனார். சில நேரங்கள் வந்து அவர்கிட்ட சில விஷயங்கள் வந்து நெகட்டிவாக இருந்தாலும் அவரோட மறுபக்கம் வந்து இந்த அளவுக்கு உதவி செய்கிற குணம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத
மறுக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கிட்ட ரெண்டே ரெண்டு விஷயம் என்னன்னா, இவர் அப்பா பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் என்னதுன்னா ஆல்கஹால் தான். ஆல்கஹால் வந்து குடிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு சபதம் எடுத்திருக்காரு. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் டேட்டோ குத்த மாட்டார். ஏன்னா இவர் வந்து அடிக்கடி பிளட்டு வந்து டொனேஷன் பண்ணுற ஒரு நபராக இருக்கார். ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் தவிர்க்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் வந்துச்சு, என்னன்னா அவர் பேசிக்கிட்டு இருப்பாரு, பேசிக்கிட்டு இருக்கும்போது கோகோ கோலா வந்து ரெண்டு பாட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி பாட்டில் வைக்கும்போது அதை அப்படியே ஒதுக்கிட்டு ஒரு குடிக்கிற ஒரு தண்ணி வச்சுருப்பாரு. இப்படி தண்ணி வைக்கிறனால இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ மில்லியன் டாலர் வந்து இழப்பீடு வந்திருக்கு அந்த கோகோ கோலா கம்பெனிக்கு மட்டுமே. ஸோ ஒரு சின்ன ஒரு ஆட்டிடியூடு பண்ணாலே எங்கேயோ இருக்கிற கம்பெனிக்கே அவ்வளோ ப்ராஃபிட் வந்து கீழே இறங்குற ஒரு நிலைமை வருதுன்னா அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அவர் வந்து ஃபேமஸ் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நாள் வந்து அவர் வந்து வேணாம், ஸோ அவரை வந்து அபார்ட் பண்ணணும்னு நினச்ச ஒரு சூழ்நிலை இருந்ததை இன்றைக்கி வந்து மாற்றி காமிச்சிருக்கார். ஸோ இன்றைக்கி வந்து CR7 இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபாலோவர்ஸ்னு யாருன்னு பார்த்தா CR7 தான். இன்ஸ்டாகிராமில் 500 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ உலகத்திலேயே மோஸ்ட் ஃபாலோவர்ஸ்னாலே CR7 தான். ஸோ இந்த அளவுக்கு வந்து இவர் வந்து வளர்ந்துருக்காருனா அது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது. ஸோ இந்த வீடியோ வந்து ஸோ ஃபுட்பால் லவ்வர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கலாம். ஸோ நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டில் தென், சைனிங் ஆஃப் விஜே கிங் தாட். பாய்.